மேல்நிலை முதலாண்டு பொது தமிழ் பீடுபிறனில் இயல் மூன்று இணைக்கும் இலக்கணம் பகுபத உறுப்புகள் பாகம் இரண்டு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சொற்களின் பிரிதலும் இணைதலும் கற்று உறவு வாழ்விற்கான நெறியும் புரிந்து கொண்டு புதிய சொற்கள் தோன்றுவதற்கான நுட்ப அடிப்படையாம் பகுபத உறுப்புகளை முழுமையாக கற்க விரும்பும் தமிழ் மாணவர்களை இந்த பாடவேளைக்கு அன்போடு வரவேற்கிறேன். கடந்த வகுப்பில் பகுதி, விகுதி, இடைநிலை படித்தோம். இனி சந்தி. சந்தி என்பதற்கு தமிழில் புணர்ச்சி என்பது பெயர். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும்போது இடையில் தோன்றும் உறுப்பு சந்தி எனப்படும். சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது பெருவழக்கமாகும். புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களான தோன்றல், திரிதல், கெடுதலை சந்தி என்றும் சொல்வர். ஓர் எழுத்து தோன்றுதலை சந்தி என்றும் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம் என்றும் வழங்குவர். பெரும்பாலும் இத்து, இப்பு, இக்கு என்னும் மூன்று எழுத்துக்களில் ஒன்று சந்தியாக வரும். உடம்படு மெய்கள் இ, யு சந்தியாக வருவதுண்டு. அசைத்தான் அசைகூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல், ஆன். காப்பார் கா கூட்டல், இப்பு கூட்டல், இப்பு கூட்டல், ஆர். படிக்கிறார் படி கூட்டல், இக்கு கூட்டல், கிரு கூட்டல், ஆர். வணங்கிய வணங்கு கூட்டல், இ இன் கூட்டல், இ கூட்டல், ஆ. எழுத்து பேர் பகுபத உறுப்புகளில் அடங்காமல் ஏழாவது உறுப்பாக வரும் புறத்து உறுப்பு எழுத்து பேர் எனப்படும். சாரியை வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்று எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேறு என குறிப்பிடல் வேண்டும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்து பேறு ஆகும். எழுத்து பேறு காலம் காட்டாது. பாடுதி பாடுகூட்டல், இத்து கூட்டல், இ. மொழியாதான் மொழி கூட்டல், இ கூட்டல், ஆ கூட்டல், இத்து கூட்டல், ஆன். இச்சொற்களில் இ என்னும் முன்னிலை ஒருமை வினைமெற்று விகுதிக்கு முன்னும் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத்து என்பது எழுத்து பேராகும். ஆரியை பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியையாகும். பெரும்பாலும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். பார்த்தனன் பார்க்கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல், அன் கூட்டல், அன். இச்சொல்லில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அன் என்பதே சாரியையாகும். சந்தி வரவேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும். தருகுவன் தா தரு குட்டல் கூ குட்டல் இவு குட்டல் என். இச்சொல்லில் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் கூ என்பதே சாரியையாகும். சாரியைக்கு பொருள் இல்லை. அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியையாக வரும். ஆண் ஆள் ஆர் ஆகிய விகுதிகள் வரும்போது அன் சாரியையாக வராது. விகாரம் பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். இஃது ஓர் எழுத்து மற்றோர் எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றமே விகாரம் எனப்படும். நின்றான் நில் இன் குட்டல் இரு குட்டல் ஆன். நில் என்னும் பகுதியில் இல் இன் ஆக திரிந்தது. வணங்கிய வணங்கு கூட்டல் இ இன் கூட்டல் இ கூட்டல் ஆ. இ இன் எனும் இடைநிலையில் நகரம் கெட்டது. கண்டான் காண் கண் இட்டு கூட்டல் ஆன். காண் என்னும் பகுதி கண் என குறுகியது. எழுதினோர் எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர் ஆர் கூட்டல் நினைவில் கொள்ள. இறந்தகால இடைநிலைகள் இத்து இட்டு இரு இன். நிகழ்கால இடைநிலைகள் கிறு கின்று ஆ நின்று.
எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள் ஆ அல் இல். தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் என் ஏன் அல் அன் கு டு து ரு. தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் எம் ஏம் அம் ஆம் ஓம் கும் டும் தும் ரும். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் ஐ ஆய் இ. முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள் இர் ஈர் மின். படர்க்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் அன் ஆன். படர்க்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள் அல் ஆள். படர்க்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள் அர் ஆர் ப மார் கள். படர்க்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள் து ரு டு. படர்க்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகள் அ ஆ. வியங்குள் வினைமுற்று விகுதிகள் க இய இயர். தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் அ உம். தெரிநிலை வினையச்ச விகுதிகள் உ இ. ஆக தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தே சொல்லாகின்றன. அவ்வாறு சொற்கள் புதிது புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியியல் நுட்ப அடிப்படை உள்ளது. அம்மொழியியல் நுட்ப அடிப்படையே பகுபத உறுப்புகள். பகுதி ஒரு மொழியின் அடிப்படையான வேர் சொல்லாகும். புதிய சொல்லாக்கத்திற்கு வேர் சொற்களின் வருகை அவற்றின் சேர்க்கை பற்றிய மொழியியல் நுட்ப அறிவு இன்றியமையாதது. இதன் மூலம் துறைதோறும் புதிய கலை சொற்களை உருவாக்க முடியும். திணை பால் எண் இடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி தமிழ்மொழி. இச்சிறப்புக்கு காரணம் சொல்லில் வரும் விகுதி. இவ்வாறு வேறு வேறு உறுப்புகளை இணைத்து சொற்களை உருவாக்க முடியும். இச்சொற்கள் வேண்டும் பொழுது பிரித்து கொள்ளலாம், மறுபடியும் சேர்த்து கொள்ளலாம். பிரித்தாலும் சேர்த்தாலும் பொருள் மாறாது. பகுபத தன்மை உள்ள மொழியை கற்றுக்கொள்வது எளிது. பிற மொழியினர் தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள இதுவும் ஒரு காரணமாகும். மேலும் இப்பகுபத தன்மையால் எண்ணிறந்த சொற்கள் உருவாகின்றன. இது மொழியின் வளர்ச்சிக்கும் தொடர்ச்சிக்கும் இன்றியமையாததாகும். அன்பு குழந்தைகளே, பகுபத தன்மையால் எண்ணிறந்த சொற்கள் உருவாகுவது போல நமது பண்புகளால் எண்ணற்ற உறவுகளை உருவாக்க முடியும். இன்று வரை உலக அரங்கில் தமிழர்களுக்கென்று ஒரு தனியிடம் உண்டு. உலகமே வியக்கும் உறவு நிலையோடு சுற்றம் சூழ வளமோடு வாழ வளர வாழ்த்துகிறேன். நன்றி.